ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி தமிழில் 2022 தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கிற பேட்ரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் முழுக்க முழுக்க ட்ராமா கிரைம் த்ரில்லர் மூவியாக தான் வந்திருக்கு. இந்த படத்தில் அம்மு அபிராமி, செங்குட்டுவன் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அப்போ வந்துட்டு ஒரு படத்தோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு கொலை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கும் போதேவும் அடுத்தடுத்த கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கான காரணம் என்ன, யாரெல்லாம் இதுக்கு இந்த கொலையை பண்ணுறாங்க, கடைசியில் இந்த கொலையாலேயே கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். படத்தில் வந்துட்டு ஹீரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக நீட்டாக பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அவங்களோட ஆக்டிங். அடுத்து ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்மு அபிராமி இதில் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே படத்தில் ரொம்ப சூப்பராக உட்காட்டாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி பிக்சரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக காமிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக ஒர்க்அவுட்டாக இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில இருக்கிற லவ் ரொமான்டிக் சீன்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதில் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு தடவையும் இவங்க இல்லை இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது இன்னுமே அது நம்மளுக்கு ரொம்ப உட்கா நம்ம சீட்டை விட்டு நகராமல் அப்படியே கம் போட்ட மாதிரி உட்காந்து பார்க்க சொல்லுது. அந்தளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக, அடுத்து நம்ம வந்து யூகிக்க முடியாத அதாவது அன்பிரடிக்டபிள் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஸ்டோரியை வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த படத்தில் அடல்ட் சீன் பெருசாக எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.